You don't wanna fuck with me, don't wanna test your luck with me. Cause if you try to fuck with me, I'll take all your body parts to a fucking graveyard. 6 feet on the ground. I'm ostracized and traumatized by everything. I'm not alright, I'm lost inside. And anything I say, you better listen up closely. Mostly, I'm the one and only. Bring it home slowly. Hand your boy the trophy. ஹை ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ் கேமர். இந்த வீடியோவில் எப்படி தாம்சன்கனை வச்சு எதிரில் வர எனிமிக்கு எமலோகத்தை கட்டணும்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கேட்டது வந்து ராஷ்ராஜ் கேடிஎம்னு ஒருத்தர், நம்ம சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல்ல அட்டாச்மெண்ட்டு சைலன்சரு பைப்பாலெலாம் கிடந்துச்சுன்னா எடுத்து போட்டு சாத்துங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. சைலன்சரு பைப்பாலெலாம் கிடச்சா இந்த கர்மத்துக்கு ஏண்டா மாட்டுறேன், நான் லாங் ரேஞ்ச் கண்ணுக்கு மாட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. சைலன்சரு பைப்பாலெலாம் மாட்டினா இந்த கண்ணு சூப்பராகவே வேலை செய்யுது. ஆனால் இது பேருக்கு தான் ஷார்ட் ரேஞ்சு கண்ணு, இது உண்மையாக சொல்ல போனால் லாங் ரேஞ்சு கண்ணு தான். பாருங்கள், நம்ம வந்து நார்மலாக இது வந்து சைலன்சர் மாட்டாமல் மசில் லெவல் 3 போட்டு அடிக்கிற கண்ணு. ஃபஸ்ட்டு ரெண்டையுமே கொண்டு வந்தேன். இதில் பாருங்கள் எப்படி எச்ஆர் ரோல் மட்டும் சூப்பராகவே. நீங்கள் வந்து இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ரொம்பலாம் முக்கி இழுக்கணும் தேவையில்லை, முக்காமல் இழுத்தாலே எச்ஆர் ரோலும். சும்மா நீங்கள் பட்டனை கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேலே பார்த்து அந்த இழுங்க. ஆனால் இந்த கண்ணுக்கு ஸ்கேர் அளவுக்கு ஸ்கேரும் சூப்பராகவே ட்ராக் ஆகும். அந்தளவுக்கு கூட இதுக்கெல்லாம் ட்ராக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா மேலே பற்றி இழுத்தாலே போதும் ட்ராக் சூப்பராகவே ஆகுது. அது இல்லாமல் வந்து இந்த கண்ணு வந்து பேருக்கு தான் சூப்பராக ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு கண்ணுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஷார்ட் ரேஞ்சு கண்ணு இது, ஆனால் இது வந்து சொல்லப்போனால் ஷார்ட் ரேஞ்சுக்கெலாம் சுத்த மொக்க கண்ணு தான். வேணா இந்த கண்ணை வந்து கிளாஸ் குவாலில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி எதுவும் போயிட்டு ரேங்க்டு மேட்ச்லலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சுத்தமாக இதுக்கு ரேஞ்சு டேமேஜ்லாம் இருக்குதே தவிர அக்யூரசிங்கிறது ஒரு சுத்த ஒரு துளி கூட இல்லை. அக்யூரசி இல்லாமல் அதை நம்ம அக்யூரசினால் அந்த எனிமியை வீட்டுக்குள்ளெலாம் நீங்கள் போய் சாத்துனீங்கன்னா நீங்கள் ஃபுல் கண்ட்ரோல் ஆடுற மாதிரி ஃபுல்லாக அங்கிட்டு இங்கிட்டுமா போகும். அதனால் நீங்கள் ஷார்ட் ரேஞ்சிலலாம் இதை யூஸ் பண்ணாதீங்க, அதாவது வீட்டுக்குள்ளெலாம் ரொம்ப வீட்டுக்குள்ளெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மீடியம் ரேஞ்சிலே இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். உட்காந்து எந்திரிச்சு எச்சாட்டு அடித்தாலும் சூப்பராகவே எச்சாட் அடிக்குது, பட் நம்மளுக்கு அது தெரில. இங்கே பாருங்கள் சரியான எச்சாட் ஒருத்தன் வாங்கிட்டான். அவங்க வேறு இப்போ கார்ன் இண்டியட் எடுத்துகிட்டு வந்து ஒரே அடி தான் அடிக்கிறாங்க, முடிச்சிடறாங்க நம்மளை. என்னென்னா நீங்கள் ட்ராக் பண்ணுறதுல தான் இருக்குது, இது கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் யூஸ் பண்ணுங்கள். இந்த கண்ணு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஏடபிள்யூ கார்ன் 98 அது மாதிரி எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் இதோட அதிகமான ரேஞ்சு போகிற கண்ணு. இது வந்து சும்மா ஸ்கேர் ரேஞ்சுக்கே அடிக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸ்கேர் ரேஞ்சுக்கு ஸ்கேரோட சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் அக்யூரசி மட்டும் இல்லை, ஷார்ட் ரேஞ்சுக்கு மட்டும் இதை கொண்டு போய் மாட்டிக்கிறாதீங்க. ஷார்ட் ரேஞ்சில் போய் மாட்டினீங்கன்னா சூப் வச்சு விட்ருவாங்க. கிளாஸ் குவாலெலாம் சூப்பராகவே இருக்கும். கிளாஸ் குவாலில் இதையும் MP40 எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் கிங்கு. அது இல்லாமல் இந்த பாருங்கள் உட்காந்து எச்சாட் அடித்தாலும் சூப்பராகவே எச்சாட் அடிக்குது, ஆனால் அது நம்மளுக்கு வரல அந்தளவுக்கு. சரி, இங்கே சரியான எச்சாட் வாங்கினா நீங்கள் ட்ராக் பண்ணுறதுல தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த இந்த கண்ணு நான் சொல்கிறது என்னென்னா இந்த கண்ணை கற்றுக்கிறேன் அந்த கண்ணை கற்றுக்கிறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் M1W7 வந்துச்சு, ஏன்னா அதை போய்ட்டு எல்லாம் ட்ரைனிங் மேட்சில் போய்ட்டு ஒன் ஷாட் அடிப்பா அது எப்படி M1W7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அப்படி இப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த அப்டேட்க்கு அப்புறம் ஊற்றி மூட்டானுங்க. அதே மாதிரி ஏதாவது இது ஓவர் ரேஞ்சு கிடைக்குது, நிறைய டேமேஜ் போகுது, எல்லாம் வச்சு இதை வச்சு அடித்து கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி கரீனா நம்மளை ஏதாவது பொய் காரணம் சொல்லி இந்த கண்ணுக்கு பவரை குறைச்சி விட கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட அப்பையும் எப்பையும் எல்லா நாளுக்கான கிங்கு MP40 நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, அதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா MP40 வேறு லெவல்னு சொல்லணும். மெக்கல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராகவே அடிக்கலாம், ஆனால் இது சூப்பராகவே எச்சாட் அடிக்குது, அதுவும் சூப்பராக ட்ராக் ஆகும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் முக்கி இழுக்கணும், இதுக்கு முக்காமே இழுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராகவே எச்சாட் விடுவோம். அது இல்லாமல் பைப்பாடு சைலன்சர்லாம் கிடச்சா தூக்கிப்பட்டு சாத்துங்க, அதுவும் சைலன்சர் தான் முக்கியம். சைலன்சரு பைப்பாடு ரெண்டுமே முக்கியம் தான், ஆனால் கிளாஸ் குவாலில் அது ரெண்டும் கிடைக்காது. கிளாஸ் குவாலில் அவங்க கொடுக்குறதே வச்சே சாத்துங்க. ஆனால் ஹெட்சாட்டு லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், ஆனால் ஷார்ட் ரேஞ்சில் மட்டும் மாட்டிக்காதீங்க இதை வச்சு. இவ்வளோ தான் இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இதுக்கு மேலே தெரிஞ்சதை சொல்கிறேன். இதுக்கு வந்து அக்யூரசி மட்டும் மைனஸு. இதுக்கு ஒரு வேளை ஸ்கின் வந்துச்சுன்னா அக்யூரசி ஸ்கின் தான் எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். அக்யூரசி ஸ்கின் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. என்ன இதுக்கு டேமேஜ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது, ஆனால் அக்யூரசி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன் MP40 ஏப்பம் விட்டு போயிடும். இப்போவே அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் சரியான சட்டம் வந்துச்சா, அவ்வளோதான் ட்ராக் மட்டும்தான். அதில் வேறு இதில் வேறு இந்த M79 தூக்கிட்டு வந்துடுறாங்க, பட்டு பட்டுன்னு தூக்கி தூக்கி பாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க. சரியான டென்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் சரி இங்கிட்டு வருவோம். இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த கண்ணை வச்சுட்டு ட்ரைனிங் மேட்ச்சில் போய் ட்ராக் பண்ண கற்றுங்க. ஆனால் இதுவே முழு நேரமாக இறங்கிடாதீங்க, ஏன்னா இந்த கண்ணுக்கு அது சரியில்லை இது சரியில்லை டேமேஜ் அதிகமாக போகுது,
ரேஞ்ச் அதிகமாக அடிக்குது, எல்லாம் இந்த கண்ணை எடுத்தே சாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பொய் காரணம் சொல்லி தூக்கி விட்ருவானுங்க. பவரை கிவரை குறைச்சி விட்ருவானுங்க. அதனால் இந்த கண்ணை கற்றுக்கிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. ஏதோ இருக்கிற வரையும் யூஸ் பண்ணி கற்றுக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் ஹெட்செட்லாம் சூப்பராகவே அடிக்குது. ஆனால் அடுத்த அப்டேட்டில் தான் பார்க்கணும் என்ன ஆப் வைக்க போகிறாங்கன்னு. ட்ராக் பண்ணிங்கன்னா போதுங்க, அவ்வளோதான் இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. அவர் ரேஷ் டேஷ் கேள்வியம்னு ஒருத்தர் கேட்கவும் தான் இந்த வீடியோ. அதுவும் நானும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான், நானே ஏற்கனவே வேறு சேனல்லேருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருந்தவன் தான். ஏதோ அவர் கேட்டதுனால எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, சரியான சட் வாங்கினா ஒருத்தர் அந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு கேரக்டர் தான், முன்னாடி வாங்கிச்சு. என்னென்னா அதில் அக்யூரசி இல்லாதனால ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ஃபுல் கண்ட்ரோல் மாதிரி செட் ஆகிடுது மண்டையில். ஆனால் சரியான அடி அடிக்குது. ஆனால் மிச்சப்படி இந்த மாதிரி தலையில் செட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, மிச்ச டைமில் வீட்டில் போய்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அவனுக்கு பக்கத்தில் வச்சு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா மொத்த புல்லட்டும் செவுத்தில் தான் போடும். அதனால் கொஞ்சம் உள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறீங்கன்னா M1HH MP40 அது மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இந்த கண்ணெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ளே ஏறிடாதீங்க, உங்களை வச்சு பொழந்து பாடை கட்டி விட்ருவாங்க. அடுத்து இவனுக்கு HR அடிக்க ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே நம்மளை அடிச்சிட்டாங்க. இவன் தான் அந்த யாருன்னு தெரில, அவன் நம்மளை போட்டு அடிச்சுட்டே இருக்கான். இவனுக்கு பாருங்கள் சரியான சட் விடுவோம். இது சூப்பராகவே HR அடிக்குது. ஏன்னா நீங்கள் ட்ராக் பண்ணுறதுல தான் இருக்குது, ட்ராக் பண்ணுங்கள், சூப்பராகவே சட் விடுவோம். அவர் கேட்டாருன்ற ஒரே காரணத்தினால தான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். என்ன இதில் அக்யூரசி மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. அது ஏன்டா அவ்வளோ தடவை சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும். அதனால தான் சரி, இப்போ பார்த்தீங்களா ஹெட்சாட் வந்துச்சு, சூப்பராகவே உழுவுது ஹெட்சாட்டு. நான் ட்ராக் பண்ணும், அது இல்லாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் மாட்டிக்காதீங்க. இது ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணாதீங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் அவ்வளோதான், ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணாதீங்க, லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணுங்கள், மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உக்காந்து எந்திரிச்சாடிங்க, சூப்பராக ஹெட்சாட் உழுவுது. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக இதுக்கெலாம் சென்சிட்டிவிட்டி வந்து 90-100 வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலை பொறுத்தது தான். 90-100 வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் சூப்பராக இருந்துச்சுன்னா 90 வச்சுக்கோங்க. கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சுன்னா ஒரு 100 வச்சுக்கோங்க, 100-99 வச்சுக்கோங்க. சூப்பராகவே ட்ராக் ஆகும். என்னோடய மொபைல் மொக்க மொபைல்னால நான் 99-98 வச்சுருக்கேன் தெரில, பட் சூப்பராகவே ட்ராக் ஆகுது. ஆனால் ட்ரைனிங் மேட்ச்சில் போய்ட்டு நீங்கள் சென்சிட்டிவிட்டி வச்சு பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிற சென்சிட்டிவிட்டி வச்சுக்கோங்க. சூப்பராகவே இருக்குது கண்ணு, லாங் ரேஞ்சில் தான் சூப்பராக ஒர்க் ஆகுது. இதை பேசாமல் லாங் ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இங்கே பாருங்கள் சரியான ஹெட்சாட் விடுவோம், பாருங்கள் சரியான ஹெட்சாட்டா இங்கே. சரி அங்கேயும் இப்போ ஹெட்சாட் விழுவில், ஹெட்சாட் விழுவில். இப்போ இங்கே ஹெட்சாட் விழுவோம் பாருங்கள், ரெண்டு பேருக்கு ஹெட்சாட் விழுவோம், சரியான ஹெட்சாட்டு. இதை பேசாமல் லாங் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துருக்கலாம். லாங் ரேஞ்சிலலாம் இவ்வளோ ரேஞ்சில் வந்து MP40 வந்து ஹெட்சாட் அடித்தா கூட 45-35 தான் போகும். இதில் 82 வரையும் போகுது, 85-82 போகுது. இங்கே பாருங்கள் இங்கேருந்து அடித்ததுக்கு 132 போகுது. சரியான கண் தான், ஆனால் அக்யூரசி மட்டும் இருந்தால் ஸ்கின் வரும் கண்டிப்பாக அக்யூரசிக்கு. ஆனால் அடுத்த அப்டேட்டில் பவரை குறைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் இதையே ஃபுல் டைம் ஜாபாக வச்சு சுற்றிட்டு இருக்காதிங்க. அதனால் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க வீடியோவோ. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு 2X கமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.